வெல்கம் டு இந்தியன் தமிழ் பொட் சேனல். இன்றைக்குள்ள வீடியோ எதுன்னு பார்த்தா பூசணிக்காய். இந்த பூசணிக்காய் சித்தர்கள் நமக்காக வந்து இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்ட்டு அது அவங்க குறிப்பில் இருந்து இப்போ நம்ம இதை வந்து வீடியோ மூலமாக எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம். இந்த நீர்காய் இதில் 98% நீர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காய் பெரும்பாலும் இந்த காயை வந்து அதிகமாக யாரும் பயன்படுத்துறதில்ல. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வீடுகளில் கல்யாணத்தில் எல்லோரும் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ மாடர்ன் ஜெனரேஷன் வர வர இது யாரும் பயன்படுத்துறதில்ல. இதில் உள்ள என்ன மருத்துவம் பெனிஃபிட்டு ஹெல்த் டிப்ஸு அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். இந்த காய்க்கு நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை உள்ளவங்க இதை சாப்பிடும் பொழுது ஹியூமினிட்டி பவர் நீர் சத்தும் உடம்பில் உள்ள நீர் சத்து குறையக்கூடாது. நீர் சத்து குறையாமல் இருக்கும் பொழுது எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று, ரெண்டாவது கண் பார்வை. இந்த ஹோல் பூசணிக்காய் கிட்டத்தட்ட 4 கிலோ இருக்குது, 150 ரூபா தான் வருது. இந்த பூசணிக்காயில் நமக்கு உடம்புக்கு அவ்வளோ மருத்துவ பயன் இருக்குது. இது ஒரு காய் செடியிலேருந்து பறித்தா மினிமம் 5-6 மாதம் வரைக்கும் வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். இது கட் பண்ணிட்டால் வித்தின் 20 டேஸ்க்குள்ளே இதை காலி ஆக்கணும். இதை பாருங்கள், இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சதைப்பற்று இந்த தோல் இருக்குல்ல, தோல் கட்டியாக இருக்கும் அதையும் எடுத்துடணும். எடுத்துட்டு ஜூஸ் ரெடி ஆக்கணும். சித்தர்கள் அருளிய பூசணிக்காய் மருத்துவம். இந்த பூசணிக்காய் என்னென்ன உடம்பு பெனிஃபிட்டு எப்படி சாப்பிடணுன்றதை இப்போ அடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ இப்போ இந்த பூசணிக்காய் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தா ஒரு 150 கிராம்ஸ் உள்ள பூசணிக்காயை பொடி பொடியாக இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை போடணும். இதுக்கு நல்லா கழுகியிருக்கும். இந்த ஃப்ரெஷ் கருவேப்பிலை சூப்பர் மார்க்கெட்டில் பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து பாமலின்னு ஒரு கெமிக்கல் கலந்துருக்கணும், அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா ரொம்ப நல்லது. பூசணிக்காய் 200 கிராம்ஸு, 150 இருந்து 200 கிராம்ஸு, கருவேப்பிலை கொஞ்சம், நெல்லிக்காய் ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்து இதை போல் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். இந்த மூணு கலவையும் பூசணிக்காய், கருவேப்பிலை, நெல்லிக்காய், இதோட ரோஸ் சால்ட், இது கல் உப்புன்னு சொல்லுவாங்க, மலை உப்புன்னு சொல்லுவாங்க, இந்து உப்புன்னு சொல்லுவாங்க, இந்த உப்பு தான் பயன்படுத்தணும்னு சித்தர்களும் ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. இது மூணு கலவையும் கலந்து நம்ம குடிக்கும்பொழுது உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாம் வெளியேறிடும். கெட்ட கொழுப்பு, அதுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு கொலஸ்ட்ரால் டேப்லெட்டு போடலாமே அப்படின்ட்டு ஒரு சின்ன திங்கிங் வரும். ஒரு டேப்லெட்டு போடும்பொழுது நம்ம உடம்புக்கு உள்ள டேப்லெட்டு போனோன்னே எல்லா கொழுப்பும் கரைக்கும். கெட்ட கொழுப்பா இல்லை நல்ல கொழுப்பா, மனிதனுக்கு நல்ல கொழுப்பு தேவைப்படும். இந்த டேப்லெட்டுக்கு கெட்ட கொழுப்பு எது நல்ல கொழுப்பு எதுன்னு தெரியாது, எல்லா கொழுப்பையும் குறைச்சி விட்ருவோம், நம்ம மனிதனுக்கு பாதிப்பு உண்டாகும். அதனால் இந்த பூசணிக்காய் மருத்துவம் கெட்ட கொழுப்பை மட்டும் குறைக்கும், அதோட உடல் பருமன். இந்த மூணு காம்பினேஷனுக்கு இருக்கும்போது உடல் பருமன், ஆணாந்தளம் பெண்ணாந்தளம் உடல் பருமனும் குறையும். எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் உடல் பருமன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சோ அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிடும். இந்த மாய மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க, தொப்புள்ள அது போட்டுக்கலாம் இது போட்டுக்கலாம், உடம்பை 10 நாளில் குறைச்சிக்கலாம், 20 நாளில் குறைச்சிக்கலாம், அப்படி கிடையாது. இந்த மருத்துவம் காலை மாலை டீ குடிக்கிறதுல நிப்பாட்டினோம். காலை மாலை இரு வேளையில் இந்த இதை பூசணிக்காய் இந்த சாறு குடிக்கும் பொழுது 15 நாள்லேருந்து உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும், உங்களுடைய பாடி வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும், ஆரோக்கியமும் ரெடியூஸ் ஆகும். சில பேருக்கு பட்டுன்னு ரெடியூஸ் ஆகணும்னா முகம்லாம் விகாரமாகிடும், உடம்பு மெலிஞ்சு போயிடும். அதை போல் இல்லாமல் ஆரோக்கியமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக ரெடியூஸ் ஆகும். 15 நாளைக்கு அப்புறம், 15 நாள்லேருந்து 1 மாதத்து வரைக்கும் கண்கூட பார்க்கும்போது உங்கள் வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கும், ஆரோக்கியமாக குறைஞ்சிட்ருக்கும். அப்போ எவ்வளோ வெயிட் உங்களுக்கு குறைக்கணும்னு தோணுதோ அந்த அளவு வந்தோடனே அதுக்கப்புறம் வாரத்தில் 3 நாள் எடுக்கணும். 3 நாள் எடுத்துட்டு திரும்ப 1 மாதம் முடிஞ்சோன்னே வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் இதை கண்டினியூஸாக எடுத்துகிட்ருங்க. உங்கள் உடம்பில் கெட்ட கொழுப்பு இருக்காது, உடல் எடையும் கூடாது, ஸ்லிம்மாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பூசணிக்காயினுடைய மருத்துவம். சுகர் பேஷண்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, சுகர் பேஷண்ட்டுக்கு இது எதுவும் வேண்டாம், இது மாத்திரம் போகும், பூசணிக்காய் மட்டும் போகும். இந்த பூசணிக்காயில் இந்த ரோஸ் சால்ட்டும் உப்பு
இந்த கொஞ்சமாக உப்பு போட்டு, தேவைக்கேற்ப உப்பு போட்டு, மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அதில் டீஸ்பூனா இல்லை டேபிள் ஸ்பூனான்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். டீஸ்பூனில் அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் ரோஸ் சால்ட்டும் இதுவும் கலந்து ஜூஸ் எடுக்கும் பொழுது, இது டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் சுகர் உள்ளவங்க சாப்பிடும் பொழுது சுகர் படிப்படி படிப்படியாக கண்ட்ரோல் ஆகும். எதுக்குன்னா, சுகர் உள்ளவங்களுக்கு நீர் சத்து குறைபாடு உண்டாகும், அந்த நீர் சத்து குறைபாடு இல்லாமல் இது ஆரோக்கியமாக இதை மாற்றிடும். அது இல்லாமல் ஃபைல்ஸு, நரம்பு தளர்ச்சி, உடல் வலி, முகம் பொலிவு, இப்படி எண்ணற்றதெல்லாம் வந்துட்டுருக்கோம். இப்போ சித்தரை சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பல கொஸ்டினும் கேட்கலாம், சந்தேகப்படலாம். நியூட்ரிஷன், இன்றைக்கி உள்ள நம்ம சயின்ஸு டெக்னாலஜியில் நியூட்ரிஷன், இந்த நெல்லிக்காயில் என்ன பெனிஃபிட் இருக்குது, பூசணிக்காயில் என்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன சத்து இருக்குது, கருவேப்பிலை என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த ரோஸ் சால்ட்டில் எப்படி இருக்குது, இதெல்லாம் நியூட்ரிஷனுடைய வேல்யூவேஷனை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்கூடாக தோணும். 2000-3000 வருஷங்களுக்கு முன்பு சித்தர்களும் ஞானிகளும் எப்படி இதை பார்த்து சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்குள்ளே பூசணிக்காய் எல்லோரும் த்ரோ பண்ணிட்டுருக்காங்க, திஷ்டி கழிக்கிறதுக்கும் வீடு வாசலில் கட்டுறதுக்கும் வச்சு போய்ட்டுருக்காங்க. ஆனால் அந்த பூசணிக்காய் மருத்துவம், சித்தர்கள் சொன்ன மருத்துவ பிரகாரம் நீங்கள் சாப்பிடும்பொழுது உடம்பு ஆரோக்கியமாகவும், உடல் எடை குறையும், சுகர் குறையும், ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பூசணிக்காயில் விட்டமின் டி இருக்குது, பொட்டாசியம், பாஸ்பரஸு, காப்பர்ஸு, சோடியம் இதெல்லாம் நிறைய இருக்குது, மினரல்ஸு, விட்டமின்ஸு, விட்டமின் பி, விட்டமின் இ, விட்டமின் ஏ இதெல்லாம் இருக்குது. அதனால் விஷன், கண் பார்வையும் நல்ல தெளிவாக ஆகிறதுக்கு, இதை எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு தேவையாக குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது கண் பார்வை, கண்ணாடி இல்லாமல் கண் பார்வையும் நல்ல தெளிவாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விஜிடபிளில் இருக்குது. இது இல்லாமல் இப்போது இதை வந்து நம்ம எந்த மெத்தடில் உங்களுக்கு தேவையோ, சுகர் உள்ளவங்களுக்கு, சுகர் உள்ளவங்களுக்கும், இது உள்ளவங்களுக்கு, இது உள்ளவங்களுக்கும் போட்டு இது குடிக்கலாம். இப்போது உடல் எடைக்காக இந்த சின்ன ஜூஸ் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஒரு ஆளுக்கு இந்த காய்கறியும் இதோட கலந்துக்க போகிறோம். இதில் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே அரைக்கலாம். நீர் தேவைப்பட்டதுன்னா அதுக்கு உங்கள்கிட்ட நீர் மோர், மோரை வந்து தண்ணியாக கலந்த மோர் இருந்தால் மோர் போட்டுங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆனால் கருவேப்பிலை மட்டும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற கருவேப்பிலையே போடாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை யூஸ் பண்ணுங்கள். இதே இதில் பச்சடி செய்யலாம். பச்சடி செஞ்சு சிறியவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லோரும் பச்சடி சாப்பிட்லாம். பச்சடி சாப்பிடும்போது அதுவும் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போது இதை மிக்சியில் அடித்து இதை ஜூஸ் எடுக்க போகிறோம். அடுத்தது பச்சடி ஒன்று ரெடியாக்கி காமிக்கிறோம். இப்போ அரைச்ச, மிக்சியில் அரைச்ச பூசணிக்காய் ஜூஸு ஒரு 200 ml உள்ள இந்த ஜூஸை எப்படி குடித்தா போகிறோம். காலையில் வெறும் வயிற்றில் பல்லுகளில் வாஷ் பண்ணிவிட்டு, டீ காஃபி உடம்பு எடை குறைக்கிறவங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கிறவங்க டீ காஃபி நிறுத்திட்டு இதை குடிக்கணும். இதை குடிக்கும்போது இதை வந்து ஃபில்டர் ஆக்கணும்னு அவசியமே கிடையாது, அப்படியே குடிக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை, ரோஸ் சால்ட்டு, இந்துப்பு, நெல்லிக்காய், பூசணிக்காய், அபூர்வ மருத்துவம், சித்தர்கள் நமக்கு வழங்கிய அபூர்வ மருத்துவம் இது, கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஆரோக்கியமான முறையில். இந்த பூசணிக்காயில் பூசணிக்காய் சூப்பு செய்யலாம், பூசணிக்காய் பச்சடி செய்யலாம், பூசணிக்காயில் ஜூஸ் செஞ்சு நம்ம காலையில் செஞ்ச அந்த குடிக்கக்கூடிய அந்த ஜூஸும் செய்யலாம். இப்போ பூசணிக்காயில் பச்சடி, இந்த பச்சடி வந்து பூசணிக்காய் எவ்வளோ பொடியாக கட் பண்ணணுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கிங்க. ஒரு கப்பில் வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கும், தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு இந்த இதுலேயும் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். பச்சாவே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கப்பு தயிர், ஒரு கப்பு தயிர் ஊற்றி கொஞ்சோண்டு இந்துப்பு, இந்துப்பு போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணால் ஒரு அருமையான பூசணிக்காய் பச்சடி. இது சுகர் உள்ளவங்க இது ஜூஸ் எடுத்து குடிக்கிறதுக்கு பதிலாக இந்தமாரி பச்சையாகவே பச்சடி செஞ்சு சாப்பிட்லாம். பூசணிக்காய் பச்சடி ப்ரெஷர் உள்ளவங்களும் இதை சாப்பிட்டு ப்ரெஷர் இல்லாமல் நிலைமை கொண்டு போகலாம். இது சின்ன குழந்தைகளேருந்து பெரியவங்களுக்கும் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற அது பூசணிக்காய் நீர்க்காய், உடம்பில் உள்ள நீர் வறட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு வெயில் காலங்கள்லையும் குளிர்காலங்கள்லையும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இது ஒரு அருமையான பூசணிக்காய் பச்சடி, வித்தின் 5 minutes ரெடி ஆகிட்டு அந்த பூசணிக்காயை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்டு பொடி பொடியாக கட் பண்ண போகிறோம், கட் பண்ணி இதில் தூக்கி போட்டு செய்ய போகிறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஹாவ் எ நைஸ் டே.